நண்பர்களே, சென்ற வாரத்துல ஒரு செய்தியை நான் வந்து வெளியிட்டிருந்தேன். த பிரசன்ஸ் ஆஃப் ஆத்மா, சரவண த ஆத்மா, இட் ஹைட் த பிரசன்ஸ் ஆஃப் பரமாத்மா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பரமாத்மா. அது தமிழ்ல சொல்லும் பொழுது, ஆத்மாவில் களங்கங்கள் மறைக்கப்பட்டுள்ளது, அதனால் அது பரமாத்மாவினுடைய இருப்பை மறைத்து விடுகிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்திருந்தேன். சில அன்பர்கள் அதை குறித்து கொஞ்சம் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுல கொஞ்சம் விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அதை கேள்வி கேட்டதுனால பல அன்பர்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அன்பர்களே, சில புரிதல்கள் நமக்கு தேவைப்படும். ஆன்மீகத்துல வந்து சில விஷயங்கள் நம்ம உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறது. அது அருள் தந்தை அவங்க சொல்லும் பொழுது மேல் பதிவு அப்படிம்பாங்க. தவமும் மேல் பதிவு தான். இப்ப பாருங்க, இப்ப நீங்க தவம் செஞ்ச உடனே எனக்கெல்லாம் ஒரு டயர்டு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, சென்னையில தான் இருக்கிறேன். ஒரு டயர்டு இருந்துச்சு, பட் தவம் செஞ்ச உடனே அந்த டயர்ட் போயிடுச்சு. என்னன்னா, சில தூய ஆற்றல் உள்ள வருவது மட்டுமல்ல, சில விஷயங்கள், சந்திரன், சூரியன், பிரபஞ்சம், இதெல்லாம் போகும் பொழுது அது கருமையத்துல ஒரு பதிவை ஏற்படுத்து. அப்போ இந்த பதிவு என்பத, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்ல பதிவாக இருந்தாலும் சரி, தீய பதிவாக இருந்தாலும் சரி, இட் சரவுண்ட்ஸ் த ஆத்மா. அது ஆத்மாவை சுத்தி தான் இருக்குது. அப்போ இந்த ஆத்மா என்பது என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஆழ்தந்தையினுடைய ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி. இதுல பிரம்மஞான பாடல் வாங்க. இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழச் சுழலும் நுண் வேண்டாம். இந்த வரியை எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமை. நான் என்னுடைய சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது அது வந்தது, சுழலும் நுண் வேண்டாம். அப்போ இந்த ஒரு ஆத்மா சுழலுதுன்னு சொல்றோம் இல்லையா, சுழன்றாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய பகுதி வேக்கண்டா இருக்கும். இட்ஸ் அ வேக்கன்ட் பிளேஸ், எம்டி ஸ்பேஸ். அந்த மத்திய பகுதி எம்டி ஸ்பேஸா இருக்கும். அப்போ சுத்தி இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எ பியூர் எனர்ஜி தான். அது ஆனா அது எதை கவர் பண்ணி நிற்குன்னு பாத்தீங்கன்னா, அது எதை சுத்தி நிற்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வெளியை சுத்தி நிற்குது. அப்ப மத்தியில் இருக்கிற வெளி அது துண்டுபட்டு நிற்குது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா அதை நீங்க நல்லா பாவனை பண்ணி பாருங்க. சுத்த வெளி, திடீர்னு ஒரு சுழல் வருது, அந்த சுழல் சுழலுது. சுழல் சுழலும் பொழுது அதனுடைய மத்திய பகுதி சிவமாகத்தான் இருக்குது. ஆனா அது எதிலிருந்து மாறுபடுத்தி காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெயின் சுத்த வெளியிலிருந்து இது சப் சுத்த வெளி. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த சுத்த வெளிய அது ஒரு கூறு போட்டுக் கொள்கிறது. இப்ப கூறு போடுதுன்னு சொன்னா தனியா வந்துடும், பட் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அது தனியா வராது. அதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். நம்ம ஆத்துல மழை பெய்யும் பொழுது நீங்க கவனிச்சீங்கள, ஆற்று தேங்கியிருந்த நீர்ல நீங்க பார்க்கலாம். மழை பெய்யும் பொழுது கவனிச்சீங்கன்னு சொன்னா இங்கெல்லாம் அவ்வளவு வராது, இங்க வந்து பொதுவாக அப்படி தெரியாது. இப்போ ஆற்று நீர்ல நீங்க பார்க்கலாம். நான் அந்த கேரள பகுதியில பார்த்தோம்னா எங்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும். அந்த எண்ணுவோம், நாங்க அந்த குமிழ் வருவதை எண்ணுவோம். அது எண்ணி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை குமிழ்னு எண்றதுக்குள்ள டொப்பு டொப்பு டொப்புன்னு அப்படி போயிடும். அப்போ இந்த இந்த விண் என்பதும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குமிழ் போன்றது தான். குமிழ் உடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீரோட கலந்தது. அதே போலதான் இந்த வெளி என்பதும் ஸ்பெஷல், தனி ஒரு இண்டிவிஜுவல் என்டைட்டி, ஒரு தனிப்பட்ட இயக்கம் போல தோன்றினாலும் அது தனிப்பட்ட இயக்கம் அல்ல, சுத்த வெளியிலிருந்து எழுந்த ஒரு எழுச்சி அவ்வளவு. அது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால, அதனால அர்த்தம் தேவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். அது சுத்துது. பிரஷர் எங்க இருந்து வருது? சுத்த வெளியிலிருந்து வருது. சுத்துது,
அது ஒரு என்டைட்டி ஆயிடுச்சு, தனித்து இயக்கம் ஆயிடுச்சு, அணு என்பது தனித்து இயக்கம் ஆயிடுச்சு. ஆனால் கூட அது எங்க ஃபிட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சுத்த வெளியில தான் ஃபிட் ஆயிருக்கு. அப்போ ஆத்மா என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, மாறுபடுத்துவதற்காக ஒரு ஆத்மா என்று சொல்லுகிறோமே ஒழிய, அதன் மையப்பகுதியில் இருப்பது தூய வெளி, சுத்த வெளி. பரபா, இப்ப நீங்க அந்த அணுவை நீங்க பாருங்க, எரை துகளோ அணுவாக எதுவாக இருந்தாலும் சுழலுது. அதை நீங்க மேலிருந்து பார்க்கும்போது அது தனி சுத்துதுன்னு வச்சுக்கலாம், பக்கவாட்டுல இருந்து பார்ப்போம் நடுவில் ஓட்ட தெரியும், இட்ஸ் அ ஹோல். அப்ப அந்த ஹோல் எங்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இது நல்லா குறித்து வச்சுக்கணும். அந்த மத்திய பகுதிக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, ஏன்னா அது வெளியோட இணைந்தே இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய ஆத்மா என்பதும், இட் கண்டெயின் மேட்டர்ஸ். நான் மேட்டர்ஸ் சொன்ன உடனே இன்னைக்கு என் பொண்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்ண, அவர் வந்துட்டு இது மகரிஷி சொல்ற சயின்ஸை கொண்டு வந்து இதை குழப்பிடாதப்பா அப்படின்னா, ஏன்னா அவங்க சொல்ற மேட்டர்ஸ் என்பது அது மேட்டர்ஸ்ங்கிறது மாசுல வரக்கூடிய ஒண்ணு, பட் இங்க மேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடியது களங்கங்கள். அது நல்ல களங்களும் இருக்கும், அதான் சொல்றேன். இப்போ பிரபஞ்சத்துல தோன்றிய அணுவில் ஒரு களங்கமானு கேட்டா அது ஒரு களங்கம் தான், ஆனா அது தூய களங்கம். இந்த களங்கம்னு சொன்னா நம்ம தப்பா எடுத்துக்கொடுக்கிறோம், இட்ஸ் அ மாஸ், அது இருக்குது, பட் அதுல எந்த ஒரு இம்பிரிண்ட் கிடையாது. நம்ம கிட்ட இம்பிரிண்ட் இருக்குது அவ்வளவுதான். அப்ப இம்பிரிண்ட் பண்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா காந்தம் வேணும். அதாவது இந்த பிரபஞ்ச தோற்றத்திலிருந்தே அது வருதுங்க. நாம நினைக்கிறோம் நம்ம பாவம் பண்ணிட்டோம், யாருமே பாவம் பண்ணலைங்க, அதை புரிந்து கொள்ள வேண்டும். வி ஷுட் பி ப்ரௌட். ஒரு விஷயத்துல நாம வந்து ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நான் பேசுவதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இறைவனை பற்றி சிந்தனை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றலை இறைவன் என்னிடம் கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு பெருமை சார்ந்தவர்கள் நான், மனித இனம். சார் நான் தாவ பாவம் பண்ணிட்டேனே, அது எழுச்சி பெற்ற நிலை, அது அகங்காரத்தில் எழுச்சி பெற்ற நிலை. அது பாவம் செய்துதான் தன்னை காண வேண்டும், அது களங்கம் ஏற்படுத்தித்தான் அது உயர வேண்டும். அப்ப அது எங்கிருந்து வந்ததுன்னா, அதனாலதான் அழுத்தந்தை அவங்க சொல்லும் பொழுது விலங்கின பதிவு அப்படிங்கிறாங்க. விலங்கின பதிவைத்தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ என்னுடைய பதிவுக்கு யாரு காரணம் கேட்டா விலங்கினம். ஆனா ஒன்றே ஒன்று, விலங்கினம் தானே, அப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே வேண்டாமே, அதே மாதிரி ஆடையும் மாடையும் சாப்பிட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. எவல்யூஷன், ஒரு பரிணாமம் எடுக்குது, சிந்தனை அறிவு வருகிறது. இறைவன் என்றால் யார், எதற்காக இது எடுத்தது, அதை சொல்லுவேன் நான். இந்த பரிணாமத்துல குருமார்கள் கூட பரிணாமம் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நிலையில் உயர்த்தி கொண்டே வர்றாங்க. அறிவைதான் தெய்வம் என்றால் தாயுமான அகத்ததான் மேற்பொருள் நடத்து காட்டி அறிவதன் அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கம், அறிவில் அறிவாய் அறவகுத்தோடு அதன் வாழ்ந்து காட்டு. அப்ப பாத்தீங்கன்னா, தாயுமானவர், மாணிக்க வாசகர், வண்டலார், மகரிஷி, ஒரு எவல்யூஷன் கிடைக்க பாருங்க. இந்த எவல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித இனத்துக்கு இட்ஸ் எ கிஃப்ட். நீ வந்து நான் எடுத்தேன், பிறவி எடுத்தேன், ஆனா என்னால் அதை உடைக்க முடியாது. நீ உடைத்துக்கொள், அந்த பிறவி என்பதை நீ உடைத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உள்ளுக்கிறது தான் வருது, பட் மாயா வாழ்க்கையில நான் இதை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது என்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திங்க நமக்கு, மிகப்பெரிய சக்தி. பட் வி ஹவ் காட் த பொட்டன்ஷியாலிட்டி, அந்த ஆற்றல் நம்மிடம் குவிந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த ஆற்றல் நம்மிடம் குவிந்திருக்கிறது. சோ த மேட்டர்ஸ் சரவுண்ட்ஸ் த ஆத்மா. அப்ப அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காந்தத்தினுடைய திணிவு. அந்த காந்தத்தினுடைய திணிவு அங்க என்ன பதிவு இருக்கிறது என்பதை வெடித்து காட்டி மூளை செல்களில் எண்ணங்களாக வெளிப்படுத்துகிறது. அப்ப எண்ணங்களாக வெளிப்படுத்தும் பொழுது அதை நாம் செயலாக்குவதற்கு முனைகிறோம். மிருகங்கள் அதை இயல்பாக செயல்படுத்தி விடும். ஒரு சிங்கம் மானை கண்டது,
எண்ணெய் முதிக்கிறது, பசிக்கிறது, எண்ணெய் முதிக்கிறது, கொன்றுவிடும். ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை. இங்கு சிந்தனை செய்ய வேண்டிய மனம், த சிக்ஸ் சென்ஸ் ஓபன், ஆறாவது அறிவு இருப்பதனால சிந்தனைக்கு வருகிறான். அப்ப இவனிடம், நம்மிடம் குவிந்திருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கறது உணரத்தக்க ஒரு ஆற்றல் மனிதனிடம் இருக்கிறது. எல்லாம் சிரமப்பட்டாங்க, ஆனா அருள் தந்தை அவர்கள் ரொம்ப சிம்பிளா அகத்தாய்வுன்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அகத்தாய்வுன்னு கொடுத்து என்ன மாறாயில் ஆசி சீரமைத்தல், தேவைக்கு மீறி எதுக்கு போயிடக்கூடாது, நம்ம தேவைக்கு மீறி நம்ம எதுவும் போயிடக்கூடாது. அதனால அந்த வாழ்க்கை தத்துவம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க அந்த அன்பர்களே, அந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கு வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். சமுதாயத்தை நாடுகிறோம், உழைத்தாக வேண்டும். உழைப்பை பெறுகிறோம், வாழ்கிறோம், நாமும் உழைக்கின்றோம். இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அது எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கங்க அறநெறி வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் கடமை ஈகை வரணும். அது வந்து அதுல மனம் ஒரு அமைதி பெற்று அறிவு நிலை படிகள் வரணும். நம்பிக்கை விளக்கம் முழுமை பெயர் வரணும். இட்ஸ் எ ஸ்டெப். இப்படி ஒரு ஒரு சிலபஸ் வந்து, அதான் சொல்றேன், இட்ஸ் எவல்யூஷன் இன் சயின்ஸ். ஞானிகள் வந்து உயர்த்தி கொடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா போதனைகள் இருக்கும், விளக்கங்கள் இருக்காது. அது எப்படி வாழ்வது என்பது இருக்காது. அதான் அருள் தந்தை அவர்கள் ஒரு வாழ்வியல் தத்துவமாக கொடுக்கிறாங்க நமக்கு எல்லாமே. அப்போ இந்த கருமயத்தில் பதிந்திருக்கக்கூடிய பதிவுகளை எப்படி சார் உணர்வதுன்னு கேட்டீங்கன்னா, கால சூழ்நிலைக்கு ஏற்ப எண்ணங்களாக வெளிப்படும். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இந்த ஆறனுடைய அடிப்படையில் தான் எண்ணங்கள் வெளிப்படும். அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அதை ஆராய்ச்சி செய்து எடுக்க வேண்டியது மனிதனுடைய கடமை. தட் இஸ் த சிக்ஸ்த் சென்ஸ். அங்குதான் மனிதன் விலங்கினத்திலிருந்து வேறுபடுகிறான். அப்ப அந்த இடத்துல நாம சிந்தனை செய்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மிடமே இருக்கு. ஆனா ஒரு இளமை காலத்துல இது தெரியறதில்லை. அதனுடைய வேகம், நான் இன்னைக்கு கூட அப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய மேனேஜர் ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு போயிருந்த ஒரு முறை, இப்ப ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவன் பையனுக்கு ஏதோ பிரச்சனை சொன்னாங்க. அப்ப நான் கேஷுவலா சொன்னேன், தவம் செய்யப்பான்னு சொன்னேன். மேனேஜர் என்னை பார்த்து சிரிச்சாரு, அந்த பையனும் என்னை பார்த்து சிரிச்சான். இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது, தவசைன்னு சொன்னதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சா. அது ஒரு காலம், அறியாம இருக்கிறவங்க ஒண்ணு, ஒரு அந்த இளம் வயதுல வந்து அதை கேட்க முடியல. தவசை தான் என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்கன்னா நம்ம சொல்லிடலாம். தவத்தையே கேலியாக்கும் பொழுது நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? இதான் மனித சமுதாயம். அது மனித சமுதாயம்னு சொல்ல முடியாது. மனித உருவம் வந்துருச்சு, மனம் வந்த விலங்கின பதிவுகளோடையே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அருள் தந்தை அவங்க அதுக்கு தான் ரெண்டு ஒழுக்க பண்பாடை கொடுக்குறாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு, துன்பப்படுவோருக்கு கிடையாதுங்க. அத சாமிஜி இறந்தவொன்னு அப்படியே மாத்திட்டாங்க, அது மாத்தக்கூடாது. துன்பப்படும் உயிர்களுக்கு. ஒரு நாய் துடிக்குது, விட்டுருவீங்களா? துன்பப்படுவோர் கிடையாது, துன்பப்படும் உயிர். அது ஒரு பூனை துடிக்குது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பாம்பு நடு ரோட்ல வந்து நின்று இப்படி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. உண்மை சம்பவம், கோயில்பட்டி பக்கம் நடந்தது. போறவங்க வரவங்க எல்லாம் நின்று பாக்குறாங்க, ஏன் நடு ரோட்ல நின்று டப்பு டப்புன்னு அடிக்குது? பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய தலை பகுதியில ஒரு முள்ளு உள்ள ஏறிடுச்சு. அது கேக்குது, என்ன வர்றவங்ககிட்ட எல்லாம் கேக்குது, எடுத்து விடு எடுத்து விடுன்னு சொல்லி. அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து குச்சியை வச்சு பிடிச்சு தலைப்பகுதி பிடிச்சிட்டு அந்த முள்ளை எடுத்து விட்ட உடனே அது நின்று தலையை ஆட்டிட்டு சந்தோஷமா போயிடுச்சு. என்ன அறிவு? துன்பப்படும் உயிர்களுக்கு கொடியது விஷம்தான், பாம்பு தான், அதுக்கே உதவி செய்ய வேண்டும். நேற்று என்னுடைய நண்பர் பாலன் போன் பண்ணாப்புல, அண்ணே நான் ரெண்டு தடவை வந்தேன், ரெண்டு தடவையும் சார பாம்பா, எனக்கு வீட்டுல ஒரு பகுதி இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு, பாம்பு மேலே ஏத்திட்டு வந்துட்டானே, என்ன செய்யறது அப்படின்னா வருத்த வருது பாருங்க.
இதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. ஏன் பாம்பு தானே மேலே ஏத்திட்டோமே கொண்டுட்டோமே சந்தோஷம் போயிடலாமே, இல்ல பிற உயிர் கண்டு என்று பெரிய உயிர் படும் துன்பம் கண்டு என்று மனம் இறுங்கிட்டு அன்று அறம் தோன்றிற்று அருள் தந்தை எழுதுறாங்க. அப்ப அறம் வந்து பிற எந்த உயிர் கண்டாலும் துன்பப்படுவதை உணர வேண்டும், துன்பப்படுவோருக்கு இல்ல துன்பப்படும் உயிர்களுக்கு. அப்ப சொன்ன வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு எண்ணத்தை கூட எனக்கு குறுக்க பாம்பு வர வேண்டாம். காலையில அறுக்காப்பு கொடுக்கறோம் இல்லையா, எடுத்து தூய்மை கொடுக்கறோம் இல்லையா, அப்பவே கொடுக்கலாம், அந்த இடத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை நான் செல்லக்கூடிய இடம் எல்லாம் தூய்மையான காந்த ஆற்றல் நிரம்பி வழியட்டும். நான் செல்லக்கூடிய இடங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே போங்க, துப்பு வராது. அப்போ பெரு உயிர்களுக்கு துன்பப்படாத ஒரு வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, பிறர் பொருளை பறித்துண்ணாத வாழ்க்கை. இது கஷ்டமானு கேட்டா கஷ்டமே கிடையாது, வெரி சிம்பிள். இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கணும். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட எதையும் விட்டு கொடுத்து பொறுத்து போக சகிப்புத்தன்மையை வாழக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வர வேண்டும். ஆனா அந்த அளவில் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் ஒரு இயல்பான வாழ்க்கை, மனித வாழ்க்கை வாழ முடியும். இப்ப நாம அதான் ஞானரிஷி சொல்லும்போது சொல்லுவாங்க, வி ஆர் 5.1 5.2 அப்படிம்பாங்க. நம்ம 6 வேண்டாம், வி ஷுட் பி 5.5, மோர் தென் தட் 5.5க்கு மேல இருக்கும். நீங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க உங்க வாழ்வு சிறக்கும், உங்க வாழ்வு சிறக்கும். பிறருக்கு உதவி செய்வதே ஒரு எந்த ஒன்று செய்தாலும் அது பிறருக்கு. நான் டெய்லி கடவுளிடம் வேண்டுவது, இறைவனிடம் வேண்டுவது, சுத்தவெளியிடம் வேண்டுவது, நான் செய்கின்ற தவம், நான் செய்கின்ற தவம் பிறருக்கு உதவுவதாக அமைய வேண்டும். இதுதான் நான் டெய்லி காலையில இறைவனிடம் கேட்டுவிட்டு சுத்தவெளியிடம் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு தான் நான் தவமே எடுப்பேங்க காலையில். நான் செய்கின்ற தவம், நான் செய்கின்ற தவம் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பிறருக்கு உதவ வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு எனக்கு உதவும்னு என்னுடைய உடல்நலம் பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிடுவேன், உடல் நலம் மனநலம் ஆன்மீகத்தில் உயரணும் கேட்டுக்கிடுவேன். ஆனால் இது அனைத்தும் இந்த சமுதாயத்திற்கு பிறருக்கு பயன்பட வேண்டும் என்றுதான் வைத்துக் கொள்வேன். ஏன்னா ஆன்மீகத்துல தேடுதல் என்பது கூட ஒரு துன்பம் தான். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச அளவில் இது எளிமையான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை ஆன்மீகம் என்பது. இதுக்கு நம்ம பொறுப்பாசிரியர் ஆகணும், பேராசிரியர் ஆகணும், அறங்காவலர் ஆகணும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அவைகள் சுமைகள் என்பதை புரிந்து கொள்ற சுமை. இப்ப நான் கூட நினைச்சு பார்க்கறேன், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சில பொறுப்புகள் வந்து எனக்கு சுமையாகத்தான் தெரிகிறது, அவ்வளவு இனிமை என்பது இல்லை. நிறைய பேர் பாராட்டுறாங்க, அது பாராட்ட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இல்லையே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளத்தக்க ஒரு வாழ்க்கை புரிந்து அதற்கு தக்க நம்ம ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதனால ரெண்டு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். ஒன்று, பதிவு என்பது விலங்கினத்திலிருந்து வந்தது, நமக்கு விலங்கினத்திலிருந்து பெற்றிருக்க, அதை உணர்ந்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் மானுடருக்கு உண்டு. அந்த பணியைத்தான் நம்ம ஆன்மீகத்தில் செய்து கொண்டிருக்கோம், ஆன்மீகத்தில் செய்து கொண்டிருக்கோம். அதனால் அன்பர்களே, நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் அருள் தந்தை அவர்கள், எல்லா ஞானிகளையும் சேர்த்து கொண்டு வந்து நம்மிடம் அவங்களுடைய வேதத்தினுடைய சாரம், அந்த வேதம் படிக்கும் பொழுது சிலதெல்லாம் கேட்கும் பொழுது அதிசயமாக இருக்கும். ஆனால் அதை பின்பற்றக்கூடிய ஒரு முறை அருள் தந்தை அவங்க நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, அதற்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதல்ல ஞானரிஷி ஏ எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து நம்மை பற்றி கொண்டு செல்றாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை எப்படியா, ஏன்னா ஒரே சிந்தனை தான் சில சமயம் சொல்றாங்க, ஆனா அது நமக்கு மிகப்பெரிய மேல்பதிவு விஷயம், ட்ரெஷர். அப்ப அதை நம்ம தக்க வைத்துக் கொண்டு நாம செல்ல வேண்டும். வேதம் குழுமம் அதனுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில நீங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கையை சாதாரண மானுட வாழ்க்கை என்பதை ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பங்களும் விடுதலை பெறுங்கள், இந்த மாய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுங்கள். அவ்வாறு பெறும் பொழுது
நிச்சயமாக உங்களுடைய அந்த ஆன்மா என்பது தூய்மை அடைந்து அது நிச்சயமாக பேராத்மாவோடு, அந்த ஆத்மா தூய்மை அடைந்து பேராத்மாவோடு இணைந்து கொள்ளும், அது நிச்சயமாக நமக்குள் நிகழ்ந்தே தீரும் என்று கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.